சித்ரா ராம் சார் முதல்ல என்னுடைய நெருங்கிய நண்பர், என்னுடைய ஒரு வெல்விஷர். நான் சினிமாவுக்கு வந்த காலத்தில் சித்ரா ராம் சார், சித்ராலட்சுமி சார் எனக்கு நெருக்கிய பழக்கம். எனக்கு அப்போ சினிமாவை பற்றி ஒன்றும் தெரியாது. அவங்க வந்து எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தாங்க. அப்புறம் வந்து என்னை வச்சு ரெண்டு படம் தயாரித்தாங்க. ஜல்லிக்கட்டு நடிகர் தலம் சிவாஜி சார், நானும் ராதாலாம் நடித்தோம். அதே மாதிரி சின்ன புத்தாஸ் சிவிஆர் சார் டைரக்ட் பண்ணார். ரெண்டுமே வந்து மிகப்பெரிய வெற்றி படங்கள். அருமையான தயாரிப்பாளர். தயாரிப்பாளர் பற்றி சொல்கிறேன்னா என்ன, ஒரு நடிகரை வந்து எல்லா வகையிலையும் நல்லபடியாக கவனிச்சுக்குவாங்க. அதுதான் அது எனக்கு வந்து எனக்கு தயாரிப்பாளர் முதலாளி. எனக்கு அவர் காசு கொடுத்துருக்காரு, சம்பளம் கொடுத்துருக்காருங்கிறத தாண்டி அவரை வந்து ஒரு அற்புதமான நண்பர், நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கிற ஒரு நண்பர். அவர் கூட இருந்தால் பொழுது போகிறதே தெரியாது. அவருடைய மறைவிற்கு எனக்கும் சேர்த்து நான் ஆறுதல் சொல்லியிருக்கேன். வணக்கம். சித்ரா ராமு இன்றைக்கி நமக்கு நம்படியே இல்லை. இந்த சினிமா வரலாற்றில் நான் வந்து ஒரு 28 இயர்ஸ் ஆகுது. அந்த காலகட்டத்தில் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொடியூசராக இருந்திருக்காரு. அவர் எனக்கு ஒரு மூத்த சகோதரராக இருந்திருக்காரு. அவர்கிட்ட என்னன்னா, அவர் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டார். என்ன பிரச்சனை வந்தாலும் எப்போவுமே சிரித்த முகத்தோடு இருப்பார். சித்ரா லக்ஷ்மணியாவது எப்போது கொஞ்சம் சீரியஸாக பார்க்கலாம். ராமு வந்து என்றைக்குமே சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் பாட்டு போயிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தை எப்போ கொடுத்துட்டு இருப்பார். தமிழ் சினிமாவில் புதிய சினிமாக்கள் வர்றதுக்கெல்லாம் அவர் ஒரு காரணமாக இருந்திருக்காரு. அவருடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தமிழ் திரையுலகத்தை சேர்ந்த ப்ரொடியூசர் சித்ரா ராமு உடல்நல குறைவு காரணமாக இன்னைக்கு சென்னையில் உயிரிழந்திருக்காரு. ஜல்லிக்கட்டு, மண்வாசனை, சூரசம்ஹாரம், வாழ்க்கை மாதிரியான திரைப்படங்களை தயாரிப்பாளர் சித்ரா ராமு தயாரிச்சிருக்காரு. 1987 வருஷம் வெளியான ஜல்லிக்கட்டு திரைப்படம், மணிவண்ணன் இயக்குன இந்த திரைப்படத்துல சிவாஜி, சத்யராஜ், ராதாலாம் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்தை இவர் தான் தயாரிச்சிருந்தாரு. இவரு பிரபல தயாரிப்பாளர், நடிகர், டைரக்டர் சித்ரா லக்ஷ்மணனோட அண்ணன். இவருக்கு தங்கம் அப்படிங்கிற மனைவியும், விஜய் சரவணன், விஜய் கார்த்திக் அப்படிங்கிற மகன்களும், குஹப்ரியா அப்படிங்கிற பொண்ணும் இருக்காங்க. சென்னை அசோக் நகர்ல வசிச்சுட்டு வந்த இவரோட வீட்டில தான் இவரோட இறுதி சடங்குகள் நடந்தது. 73 வயதான சித்ரா ராமு அவர்களோட உடலை அவரோட வீட்டில் பொதுமக்களோட அஞ்சலிக்காக வச்சிருக்காங்க. திரையுலகத்தை சேர்ந்த பலரும் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் இயக்குநராகி கனிமுத்து பாபா இயக்கிய சமயத்தில் யுவநாதன் அவர்கள், மஞ்சு அருணாச்சலம் அவர்கள் இவர்களோடலாம் ஒன்றாக இணைந்திருந்தவர்கள் நம்முடைய ராமலட்சுமி அவர்கள். இன்றைக்கு அவர்கள் பிஆர்ஓவாகவும் எங்களுடைய படங்களுடைய விளம்பரங்களை விரிவாக செய்கிறதாக இருந்தவர்கள். ஆகவே மிக மிக சாதாரண நிலையிலிருந்து இன்றைக்கு மிக உயரமான இடத்துக்கு வந்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவருடைய உழைப்புத்தான். ஆகவே எங்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்களில் ராமுவையும் லட்சுமண் அவர்களையும் நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அதுவும் நம்முடைய சித்ரா லட்சுமண் அவர்களுக்கு துணையாக இருந்தவர் அவருடைய ராமன் அவர்கள். நாங்கள் எல்லாரும் உங்களுடைய ராமர் லட்சுமணே சொல்லி சொல்லுவோம். அந்த ராமர் லட்சுமணனை போல இந்த ராமர் லட்சுமணர்கள் ஒற்றுமையாக வாழ்க்கையில் முன்னேறி இன்றைக்கு திரையுலகத்திலே ஒரு நல்ல இடத்தை பிடித்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக ராமு அவர்கள் உடல்நிலை சரியில்லாத இந்த காலத்தில் லட்சுமண் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து துணையாக இருந்து அவர் நலம் பெறுவதற்காக மிகவும் முயற்சி பண்ணினார். அந்த முயற்சி வெற்றி பெறாமல் இன்றைக்கு அவர் ராமரை இழந்து தவித்து கொண்டிருக்கிறார். அந்த குடும்பத்துக்கு எங்களுடைய அனுதாபங்கள். அதே போல் லட்சுமண், சித்ரா லட்சுமண் அவரை பற்றி சொல்கிற போது, ராஜ் டிவியிலே வெள்ளித்திரையில் என்கிற ஒரு ப்ரோக்ராம் எடுத்து கொண்டிருக்கிறார். அதிலே திரையுலகத்தினுடைய முழு வரலாறையும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது அவ்வளவு நினைவு வைத்து அவ்வளவு பேரையும் சொல்லுவது மிக மிக கஷ்டமான ஒரு காரியம். அந்த காரியத்தை சித்ரா லட்சுமண் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மாலை மலர் பத்திரிகையிலும் அதை பற்றி எழுதி கொண்டிருக்கிறார். ஆகவே திரையுலகத்துக்கு பக்கபலமாக இன்றைக்கு வந்து நம்முடைய திரையுலகத்தை பற்றி சிறப்பாக செய்து கொண்டு அதற்கு பல பணிகள், அந்த சங்கங்கள் எல்லாவற்றிலும் ஈடுபட்டு நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிற அந்த ராமர் லட்சுமி குடும்பத்திற்கு உங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் உளமைந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ கதாசிரியர் செல்லராஜு, சி வி ராஜேந்திரன் போன்றவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. இங்கே எல்லாம் பழைய நண்பர்கள். ஒற்றுமையாக இருந்து இன்றைக்கும் இந்த ஒற்றுமையை காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உள்ளத்தால் பொய்யாத ஒளியில் உலகத்தார் மக்கள் உள்ளத்திலெல்லாம் இடம்பெறுவார்கள் என்பதைப் போல ராமனும் லட்சுமணும் எங்கள் உள்ளங்களெல்லாம் என்றைக்கும் இடம்பெறுவார்கள்.
ஆகவே அவர்களுக்கு திரையுலகத்தின் சார்பில் குளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராமு என் நீண்ட நாள் நண்பர். ராமுவும் சித்ராவும் தான் ரெட்டை வால் குருவி மாதிரி ரொம்ப காலம் 46 வருஷங்களாக நாங்கள் பழகிட்டே இருக்கோம். ரொம்ப மென்மையான ஆள், கடுமையான உழைப்பாளி, ரொம்ப ரொம்ப நேர்மையாக இருப்பார். ஆனால் சித்ரா லட்சுமணனுக்கு ஒரு ஹியூமர் இருக்கும். ராமு ரிசர்வ்ட், ரொம்ப அற்புதமான நண்பர், இழந்ததில் ரொம்ப வருத்தமாக இருக்குது. சாரி. சித்ரா ராமு வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாக தெரியும். அவருக்கு வந்து நான் 2-3 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே என்னுடைய பங்களிப்பு இருக்கும். அவரும் நம்ம விஷயத்தில் எதுவாக இருந்தாலும் நல்லது கெட்டது நடந்தால் நம்ம வீட்டுக்கு முதல் ஆளாக வருவார். ரொம்ப நாளே நண்பனை இழந்துட்டேன்னும் போது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. என்னுடைய சக தயாரிப்பாளர் சித்ரா ராமு, சித்ரா ராமு சித்ரா லட்சுமணன், அவங்க வந்து இந்த நம்ம ராமாயணத்தில் ராமர் லட்சுமணன் மாதிரி, அதாவது வந்து திரையுலகத்தை தாண்டி அவங்களுடைய குடும்பத்தார் எனக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப பழக்கம். ரொம்ப ஒற்றுமையான பிரதர்ஸ். சாதாரணமாக அவங்க லைஃப் ஆரம்பித்து மிகப்பெரிய இடத்த அடைஞ்சாங்க. சிவாஜி சாரெல்லாம் வச்சு படம் பண்ணியிருக்காங்கன்னா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. கொஞ்சம் நாளைக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தார், இன்றைக்கி அவர் இல்லை. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். சித்ரா ராமு சார் வந்து எனக்கு ஒரு 30 ஆண்டு காலமாக பழக்கம். சித்ரா லட்சுமணன் சாரோட சகோதரர், பட் ஒரு நல்ல பெரிய பெரிய படங்கள்லாம் எடுத்த தயாரிப்பாளர். அதாவது சித்ரா லட்சுமணன் சாருடைய அத்தனை முயற்சிகளுக்கும் மிகப்பெரிய உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருந்திருக்காரு. பெரிய படங்கள், பல புதிய முயற்சிகள், பல புதிய இளைஞர்களுக்கெல்லாம் பெரிய ஆதரவு கொடுத்துருக்காரு. அவருடைய மறைவு இந்த திரையுலகத்துக்கு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. ராமு அவர்களின் இழப்பு வந்து நம்ம திரையுலகத்துக்கே மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா அவர் பல துறையில் பரிமளித்தவர், பப்ளிசிட்டியில் ஆரம்பித்து ப்ரொடியூசர், இந்த மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவர். அவரோட இழப்பு கண்டிப்பாக யாராலும் ஈடு செய்ய முடியாது. அவரோட குடும்பத்துக்கு என் மனமார்ந்த அஞ்சலி தெரிவித்து